பெண் காவலர்களுக்கான 1000 கிலோவாட் பாய்மரம் அந்த டிக்கெட்டை தொடங்கி வச்சு பேசியிருக்காங்க, பெருமையா இருக்குன்னு. ஆனா அதே பெண் காவலர்களுக்கான வன்கொடுமை நடந்தப்போ அது குறித்து எந்த விதமான நீதி அவங்களுக்கு கிடைக்கல. இதை பத்தி உங்களோட கருத்து? அது நீதி கிடைக்கல, நீதி கிடைக்கணுங்கிறதா நம்மளுடைய கோரிக்கை, நம்மளுடைய போராட்டம். இது காவலர்களே காவலர்களாக நடத்தப்படுறதில்ல, அதுக்கப்புறம் பெண் காவலர்கள் எப்படி மதிக்கப்படுவாங்க நடத்தப்படுவாங்கன்னு பாருங்கள். பொதுவாகவே எனக்கு வந்து தலைவர்கள் வரும்போது நம்ம காவலர்களை, இல்லை குறிப்பாக பெண்களை சாலையில் எந்த அடிப்படை வசதி இல்லாத ஒரு அவசர தேவை கூட போக முடியாது. அப்போ அப்படி சாலையில் நீர்த்தி வச்சிடுறது, காடுகளுக்குள்ள கூட நான் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன் பல நேரங்களில். தனியாக நம்ம பிள்ளைங்கள் ஒத்த ஒத்தையே அப்படி நிற்கிறத பார்த்தா ஒரு ஒரு தேலோ பாம்போ எது கடிச்சிட்டாலுமே கஷ்டம். அங்கே நகர்வுற ஒரு என்ன சொல்கிறது, கழிவறைகளும் இல்லை, மொபைல் டாய்லெட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்படி சொந்த நாட்டுக்குள்ளே போக பயணிக்கிற பயப்படுற தலைவர்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அது ரொம்ப அது கொடுமை தான். அது அதை சரி செய்யணும், அடிப்படையே தகர்த்துட்டு அதை சரி பண்ணணும். இல்லை இதை பேசுவோம். அதாவது எப்போவுமே நீங்கள் கவனிக்கணும், மக்கள் வந்து போராடுகிற கோரிக்கை வச்சு போராடுகிற அந்த கோரிக்கையை ஏற்று அதுக்கு கவனத்தை, அதில் கவனத்தை செலுத்தி அதை தீர்வு காண்றது இந்த அதிகாரங்களுக்கு இல்லை. நீங்கள் எதை மக்கள் கேட்கலையோ அதை நாங்கள் செய்கிறோங்கிறீங்க. மதுக்கடையெல்லாம் மூடுங்கிறாங்க, அதை நீங்கள் கவனிக்கல. எங்களுக்கு வானூர் நிலையம் வேணாம், எங்கள் விளை நிலங்களே எங்கிட்ட கொடுங்கங்கிறாங்க, அதை பொருள்படுத்துகிறதே இல்லை. அங்கே கீழ்பவானியில் வந்து நீங்கள் அந்த காங்கிரீட்டு அந்த சுவர் அமைப்பதை நிறுத்துங்கிறாங்க. ஏற்கனவே கீழ்பவானியில் ஓடிக்கிட்டுருக்குல்ல, நீங்கள் ஒரு அடிப்படை தானே. தரையிலையும் இந்த ஒன்று ரெண்டு ஓரத்துலையும் நீங்கள் சிமெண்ட்டை வச்சு பூசிட்டிங்கன்னா தண்ணி எப்படி நிலத்துக்குள்ளே இறங்கும், இந்த பக்கவாட்டில் எப்படி போகும், அப்போ நண்டு நத்து அந்த மண்புலெலாம் எப்படி உருவாகும், அப்போ அதுதானே பல்லுயிர் பெருக்கும், அதுதானே மண்ணின் வளத்தை பெருக்கி கொடுப்பது. அது உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அது தண்ணி உடனே ஓடி போய் கடலில் போய் சேர்ந்துருமே, எங்கேயாவது போய் போய் சேர்ந்துடும். அப்போ நீர் பூமிக்குள்ளே இறங்கணும்ல, அது யார் அப்போ இந்த கரையை அரிச்சிருதுங்கிறீங்க. கரையை அரிக்குதுன்னா மரங்களை நடுங்க, அதான் ஆக்கப்பூர்வமானது. அதுக்கு முன்னாடி நாங்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக எனது முன்னோர்கள் இப்படி தான் காவாயில் பராமரித்தாங்க. அதுக்கு இங்கே போராடி மயங்கி மயங்கி விவசாயி விழுகிறத நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே 300 நாள் ஒரு ஆண்டு ஆக போகுது, ஓராண்டுகளாக இந்த மக்கள் போராடிட்டுருக்காங்க. ஓராண்டுக்கு மேலே நீங்கள் அதை காதலே வாங்குறது இல்லை. அங்கே இப்போ நீங்கள் 21 ஏக்கரை கட்டியிருக்கீங்க அந்த மீனம் பக்கத்தில். அந்த நிலத்தை கொடுத்தது யார்? நாங்கள் தானே, எங்கள் மக்கள் தானே. அவசியப்படும் போது கொடுத்துருக்காங்கல்ல, அதுலேயே அந்த பன்னாட்டு முனையத்தில் இன்னும் வேலை நடக்கலை. பிரதமர் வந்து திறந்து வச்சார்ல, அது இயங்குதா? சரி, அந்த வானூர்தி நிலத்தை பறக்க வானூர்தி இருக்கா? இண்டிகோ தவிர ஒரு வானூர்தி இருக்கா? அப்புறம் எதுக்கு 5000 ஏக்கரில் எதுக்குன்னு சொல்லுங்க. விமானம் இல்லாத ஊருக்கு எதுங்க வானூர்தி நிலை? விமானமே இல்லை இல்லை, அதில் என்ன வளர்ச்சியை கண்டுருவீங்க? யாருக்கான வளர்ச்சி, யாருக்கான வளர்ச்சி? இங்கே இங்கே பாருங்கள், 1317.18 ஏக்கர் இங்கே வச்சுருக்கீங்க பரம்புக்கு, அரசுக்கு சொந்தமான இடம். அதில் கட்டுங்க. உங்களை நாங்கள் கேட்டால் நீங்கள் அப்புறம் மறுகேள்வி கேளுங்க. நீ மக்களோட விளைநிலங்களை எப்படி எடுக்கணும்? 12 ஏரி போகுது, 17 குளங்கள் போகுது, 11 குட்டைகள், 5 தாங்கல்கள், இவ்வளவு நீர்நிலைகளை நீங்கள் எடுக்கிறீங்க, ஆக்கிரமிக்கிறீங்க. அது 2605 ஏக்கர் வந்து உங்களுக்கு வந்து ஈரப்பிடிப்பு, ஈர நிலப்பரப்பு, ஈர பகுதி அது. அதில் அதில் தானே அது நீரை தேக்கி வைக்கும். நீங்கள் அதெல்லாம் அழிச்சிட்டிங்கன்னா எப்படி? காலையில் ஒரு விவசாய காட்டாக இருப்பாருங்க, ஒரு நாள் அரை மணி நேரம் பெஞ்ச மழைக்கு எவ்வளோ நீர் தேங்கியிருக்கு, இங்கே வந்து நீ ஏர்போர்ட்டுக்கு ரன்வே போடுறேன்ற அப்படின்னு பேசுகிறாரு. அவசியம் இல்லை, நீங்கள் அவசியம் இருந்தால் என் மக்கள் விட்டு கொடுப்பாங்க, நிலங்களை கொடுப்பாங்க, கொடுத்து இருக்கிறாங்க. தேவையில்லைங்கிறேன். உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தியை இறங்கி பறந்துருச்சு இந்த சென்னை மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்தில். அப்புறம் அதுக்கு எனக்கு உனக்கு மறுபடியும் எதுக்கு 5000 ஏக்கரில் நீங்கள் ஏர்போர்ட் கட்டுவீங்க? இப்போ பின்புலம் இன்னும் 20,000 கோடிங்க, 20,000 கோடி ஒதுக்குறீங்க, அதில் கமிஷன் அடிக்கிறது தான் வேற என்ன வரப்போகுது? இப்போ நீங்கள் உங்களுக்கு சென்னையில் வந்து ஏறுற பயணி 90 லட்சம் பேர் தான் ஆண்டு ஒன்றுக்கு பயணிக்கிறாங்க. நீங்கள் அமெரிக்காவில் அட்லாண்டாவில் 4700 ஏக்கரில் கட்டியிருக்கான்,
ஒம்பது கோடியே 30 லட்சம் பேர் பயணிக்கிறாங்க. அதில் 1 கோடி பேர் தான் அயல் நாட்டவர், மீதி எல்லாம் 8 கோடி 30 லட்சம் பேர் அந்த நாட்டவர் தான். நீங்கள் அவனே 4700 தான், நீங்கள் 4791 ஏக்கர் எடுக்கிறீங்க, நீங்கள் கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் எடுக்கிறீங்க. அது எதுக்குன்னு சொல்லுங்கள். ஃப்ளைட் இருக்கு அவங்களுக்கு பறக்க விடுறதுக்கு, இல்லை எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த விளைநிலங்கள் எல்லாம் ஆக்கிரமித்து கட்டிட்டு என்ன பண்ண போகிறீங்க? எங்கே வேணாலும் ஏர்போர்ட் உருவாக்கலாம், எங்கே வேணாலும் விளைநிலங்கள் உருவாக்குவீங்களா? நீங்கள் சென்னையில் வந்து 90 லட்சம் பேர் தான் நேரம் எல்லோரும் இங்கே வர்றது. காரணம் என்ன? கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு போகிறான் வெளிநாட்டுக்கு போகணுன்னா, கன்னியாகுமரியிலேருந்து நேராக திருவனந்தபுரம் போயிடுறாங்க, யாரும் சென்னை வர்றதில்லை. ஏன் மதுரையே நீங்கள் பன்னாட்டு முனையமாக விரிவாக்கம் பண்ணுங்கள், கோவையை ஆக்குங்க, அப்படின்னா இங்கே வர்றது இங்கே வந்து குவியிறது குறைஞ்சிரும் இல்லை. கட்ட போறதில்லை. என் மக்கள் வந்து இப்போ அவங்க வந்து அஞ்சுறாங்க எடுத்துருவாங்களோன்னு. கட்ட போறதில்லை, நாங்கள் கட்ட விட போறதில்லை, அது நடக்க போறதில்லை. எட்டு வழிச்சாலையும் போட போறதில்லை, பரந்தூரில் வானூர்தி நிலையமும் நீங்கள் கட்ட போறதில்லை. சும்மா பேசிட்டு இருக்கலாம்.